our channel Today Bible Verse in Tamil. இன்றைய வசனம் மத்தேயு 5:12. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவே விரும்புகிறான். ஆனால் அது எந்த அளவிற்கு என்பதே கேள்வி. நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு மட்டுமே நாம் நன்றியுணர்வை காண்பிக்க விரும்புகிறோம் அல்லவா? நம்முடைய பரமபிதா நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தமது ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுகிறார் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தமது நீதியின் சூரியன் உதிக்கும்படி ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் எவ்வித பாகுபாடுமின்றி நம் எல்லாருக்காகவும் சிலுவையில் மரித்திருக்கிறார். அனைவர் மீதும் அவர் அன்பையும் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுகிறார். தேவனிடத்தில் எவ்வித பட்சபாதமும் இல்லை. பட்சபாதம் இல்லாத தேவனை நீங்களும் பிரதிபலிக்க விரும்புகிறீர்களா? ஒரு பெண் தன் குடும்பத்தினருக்கு ரொட்டிகளை தயாரிக்கும் போது சில ரொட்டிகளை அதிகமாய் ஆயத்தம் செய்து அவள் வீட்டை பசியுடன் கடந்து செல்கிற வழிபோக்கருக்கு கொடுப்பாள். ஜன்னல் வழியே அவள் வைக்கிற ரொட்டி துண்டுகளை தினமும் ஒரு கூன் விழுந்த மனிதன் எடுத்து செல்வான். அப்போது நாம் செய்கிற தீமை நம்முடனே தங்கி இருக்கும், நாம் செய்கிற நன்மை நம்மை பின்தொடரும் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே செல்வான். அந்த பெண்ணின் ஈகை குணத்தை அவர் ஒருபோதும் பாராட்டியதில்லை. இதனால் விரக்தியடைந்த அந்த பெண்மணி அந்த மனிதனுக்கு பாடம் கற்பிக்க விரும்பி ஒரு நாள் விஷம் நிறைந்த ரொட்டியை ஜன்னல் சாளரத்தில் வைத்து விட்டாள். ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்தவளாய் விஷம் நிறைந்த ரொட்டிகளை எடுத்து குப்பை தொட்டியில் வீசிவிட்டு எப்போதும் போல் நல்ல ரொட்டிகளை வைத்தாள். அந்த கூணுள்ள மனிதன் அந்த ரொட்டிகளை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல் அவர் சொல்லுகிற பொன்மொழியை கூறிக்கொண்டே சென்றான். அந்த பெண்மணி ஜன்னலில் ரொட்டியை வைக்கும் போதெல்லாம் தன்னை விட்டு சென்ற தன் மகன் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே வைப்பாள். திடீரென்று ஒரு நாள் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு திறந்தாள். கந்தையாடைகளுடன் தன் மகன் நின்று கொண்டிருப்பதைக் கண்ட அவளுக்கு ஆச்சரியம். அவனை உள்ளே வரவேற்று நடந்ததை கேட்டறிந்தாள். அவன் வீடு திரும்புகிற வழியில் பசியால் துடித்ததையும் அவ்வழியே வந்த கூணுள்ள மனிதன் அவரிடமுள்ள ரொட்டிகளை கொடுத்து தன் பசியாற்றியதையும் தன் தாயிடம் விவரமாய் கூறினான். தனக்கு ரொட்டிகளை கொடுக்கும் பெண்மணியின் மகன் இவன் என்பதை அந்த கூன் விழுந்த மனிதன் அறிந்திருக்கவில்லை. ஒருவேளை அன்று விஷம் நிறைந்த அந்த ரொட்டியை அந்த மனிதன் எடுத்து சென்றிருப்பாரானால் அது தன் மகனின் உயிரை பறித்திருக்குமே என நினைத்து அந்த பெண்மணி ஒரு நிமிடம் மூச்சடைத்து போனாள். அந்த முதியவர் கூறும் பொன்மொழி அவள் காதுகளில் ரீங்காரமிட்டது. நாம் செய்கிற தீமை நம்முடனே தங்கியிருக்கும், நாம் செய்கிற நன்மை நம்மை பின்தொடரும். அந்த நல்ல ரொட்டிகள் அந்த பெண்மணியின் மகனை உயிரோடே காத்தது. நீங்கள் ஏற்ற நேரத்தில் செய்கிற உதவி அநேகருடைய உயிரை காப்பாற்றும். உங்கள் நற்கிரியைகளை நம்முடைய பரமபிதா கணக்கில் வைத்திருக்கிறார். அதற்கேற்ற பலனை அவர் உங்களுக்கு அளவில்லாமல் தருவார். நிச்சயமாக உங்கள் நல்லடக்கையும் நல்ல சிந்தனையும் ஆசீர்வாதம் பெறும். ஒருவேளை உங்கள் நற்கிரியைகளை யாரும் பாராட்டவில்லை என்று கவலைப்படாதிருங்கள். தொடர்ந்து நற்கிரியைகளை செய்யுங்கள். பரமபிதா உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை இந்த பூமியிலும் பரலோகத்திலும் தருவார்.
இதைத்தான் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று வேதமும் கூறுகிறது. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். தேவனும் அவருடைய தேவ தூதர்களும் உங்களுக்கான பாராட்டுகளுடனும் பரிசுகளுடனும் கிரீடங்களுடனும் காத்திருக்கிறார்கள். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஒரு தருணத்தை எனக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி. நான் மற்றவர்களுக்கு செய்கிற நன்மையின் பலனை எனக்கு உடனடியாக தருகிற நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்வதற்கு சோர்ந்து போன காரணங்களுக்காக என்னை மன்னித்தருளும். எனக்கு தீங்கு செய்பவர்களை நான் மன்னிக்கவும் அவர்களுக்கு நன்மை செய்கிற இருதயத்தையும் எனக்கு தந்தருளும். இதற்கான பலனை இந்த பூமியிலும் பரலோகத்திலும் நீர் அளவில்லாமல் தந்தருளுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் மறுரூபமாக்கப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.